வன்கொடுமை வழக்கு விசாரணை தொடர்பாக ஆவணங்கள் சிபிஐ ஒப்படைக்கப்பட்டது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இளம் பெண்களை ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்து அதனை வீடியோ எடுத்து மிரட்டிய வழக்கில் திருநாவுக்கரசு சபரி ராஜன் சதீஷ் வசந்தகுமார் மணி உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கிய சிபிஐ போலீசார் கைது செய்யப்பட்ட ஏழு பேர் மீதும் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் பெற்ற வாக்குமூலம் மற்றும் விசாரணை ஆவணங்களை சிபிஐ இடம் ஒப்படைத்தனர்